ஸ்வேட்சா கேசரிணா ஸ்வச்ச சுச்சாய ஆயாசி தேந்தவ திராயந்தாம்போ மதுரிப்போ பிரபன்னார்த்தி சிதோ நகா கான்டெக்ட முதல்ல பாத்துன்றோம் ஏன்னா அடுத்த ஒரு மூணு ஸ்லோகங்கள் வந்து எப்படின்னா தொடர்ச்சியா வரக்கூடிய ஸ்லோகங்கள் அந்த ரத்தஸ்துவம்ல இருந்துதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரே ஆர்கியூமெண்ட் கடியில வர்றதுனால கொஞ்சம் நம்ம வந்து பின்னாடி போய் போய் தான் வருவோம் அடுத்த ஒரு ஒரு ரெண்டு மூணு கிளாஸ்க்கு விவக்ஷா தற்பரத்வேன நாங்கித்வேன கதாச்சன காலேஜ கிரகணத்யாகோ நாதி நிர்வகன இஷிதா நிர்வியூடாவி சாங்கத்துவே யத்னேன பிரத்யவேக்ஷனம் ரூபகாதிர அலங்கார வர்க்க அங்கத்வ சாதனம் இந்த ஒரு பெரிய அம்பிரல்லா கடியில தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து விவக்சா தத்பரத்துவேன அங்கித்வேன கதாச்சனை அது வரைக்கும் முடித்தோம் நம்ம அதுக்கப்புறம் காலே கிரகணமும் ஆயிடுத்து காலே தியாக கடையில இப்போ நமக்கு வந்து ஸ்லேஷ வத்திரேகம் சங்கரம் சம்சிருஷ்டி இதனுடைய ஒரு ஒரு விசாரம் ஆரம்பிக்கிறது இப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து ரத்தஸ்துவம் நவபல்லவைஹி பல்லவைஹி அப்படிங்கிற ஸ்லோகத்துல வந்து ஸ்லேஷா வத்திரேக விவக்ஷயா தியஜ்யமான ரசவிசேஷம் புஷ்ணாத்தின் சொன்னார் ஸோ ஸ்லேஷாலத்தை உபயோகப்படுத்தின்றே வரர் ரத்தம் நவபல்லவைகி அஹமபி ேகி குணைஹி ரத்தா சோ அந்த ரத்தங்கிற வேர்டுக்கு ரெண்டு மீனிங் வருது ஷிலிமுகங்கிற வேர்டுக்கும் ரெண்டு மீனிங் வருது காந்தா பாதாக தீஹற இடத்துல அர்த்த சிலேஷமும் இருக்கு ஆனா அந்த கடைசி லைன்ல வந்து வத்திரேக்கத்தை எடுத்துடுற முதல் மூணு லைன்ல இருக்கிற ஸ்லேஷத்தை அப்படியே விட்டுட்டு நாலாவது லைன்ல வத்திரேக்கத்தை எடுத்தாதான் விபிரம்பாரத்துக்கு வந்து ஒரு உத்கிருஷ்டத்துவம் ஏற்படும் அத வந்து காமிக்கிறதுக்காக அவர் வந்து ஸ்லேஷைய விட்டுட்டு வத்திரேக்கம் எடுத்துட்டு இருக்கார் இந்த இடத்துல வந்து சங்கரமா இல்ல இது வந்து ஸ்லேஷ் ஒரு புது அலங்காரமான்னுட்டு ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சது சங்கரமா சம்சிருஷ்டியா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ல இங்க வந்து ரெண்டு அலங்காரங்கள் வருது அந்த இடத்துல அலங்காராந்தரமே இது வந்து ஒரு புது ஸ்லேஷ வத்திரேக லட்சணம் நரசிம்மபது அப்படின்னு ஒரு கேள்வி பூர்வபக்ஷி சொல்றார் அது இல்ல ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லேஷ வெதிரேக சங்கரம் வந்து வேற விதமாகவும் ஏற்படும் எங்க உங்களுக்கு வந்து ஸ்லேஷ சப்தம் இருக்கோ அதே இடத்துல வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அது சங்கரம் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம வேற ஒண்ணு பார்த்தோம் இந்த ச ஹரிஹி நாம்னா தேவஹா ஹரிஹிங்கிற இடத்துல ஹரிங்கிற வேர்டு வந்து இருந்தா கூட இந்த இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சேன் அந்த இடத்துல ஞாபகம் இருந்ததுன்னா ஒரு தடவை அதையும் பார்த்துடலாம் இதுல வந்து உம் அதி காட குணாயாஸ்டு குணாஹா குணாகா அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி இதுல வந்து எந்த வேர்டுல உங்களுக்கு வந்து ஸ்லேஷம் இருக்கோ அதே வேர்டுல உங்களுக்கு வந்து இதுவும் அர்த்த துவயம் இருந்துட்டு அது வந்து வெத்திரேகமாகவும் இருக்கணும் அப்போதான் அது வந்து ரெண்டுத்தினுடைய ஒரு சங்கரம்னு சொல்லலாம் ஏன்னா சங்கரகாங்கிறது என்ன நமக்கு சங்கரகாங்கிறது இது கஷீரநீர நியாயம் அப்படியே வந்து பிரிக்க முடியாத இருக்கக்கூடியது தில தண்டுலவத்துங்கிறச்சே உங்களுக்கு வந்து பிரிச்சுடலாம் ஸ்லேஷ முகேனைவத்திரே ஆத்மலாபகா இது சம்சிருஷ்டே விஷய சொல்றே இல்ல இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆயிடுறதுன்னா ஸ்லேஷத்த கேள்வி எப்படின்னா ரத்தஸ்துவம் நவபல்லவைஹிங்கிற ஸ்லோகத்துல வந்து அஹ் வத்திரேக்கம் வந்து ஸ்லேஷம் தான் நமக்கு தெரியறது கேவலம் துவம் அசோக அகம் சசோக அதனால வந்து முன்னாடி இருக்கிற ஸ்லேஷையெல்லாம் இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு திஸ் வத்திரேகிற மாதிரி ஆரம்பிச்சார் பூர்வபக்ஷி ஸ்லேஷ முகேனைவ அத்த வத்திரேகசிய சொல்லி அதுக்கு வந்து சித்தாந்தி பதில் என்ன சொல்றாருன்னா ஆனந்தவர்தனர் வத்திரேகசிய பிரகாராந்தரேனாபி தர்சனாத் வேறு ஒரு மூலியமாகவும் நமக்கு தெரியும் எதிரேகம் இந்த இடத்துல இப்ப இந்த பிரகிருத்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா ரக்தஸ்வம் நவ பல்லவைகில முதல் மூணு லைன் இல்லாட்டா கூட நமக்கு என்ன ஆறுதுன்னா சர்வம் துல் அசோக கேவலம் துவம் அசோக அகம் சசோகன்னு சொன்னாலேயே போரும் நமக்கு இந்த துல்லியத்துவமோ இந்த உபமாவோ அல்லது இந்த ஸ்லேஷையோ வேணுங்கிற அவசியம் இல்லை இல்ல இந்த ஒரு

Hmm. उदय रय दलत क्षमाधर शम्या गाढ़ उदीर्ण उज्ज्वल श्री अहनी न रहिता नो तम कज्जल प्राप्तोत्पत्ति पतंगा न पुनः उपगता मोष मुष्ण त्विश मोष मुष्ण त्विश वह वर्ति सैवान्य रूप सुखयत निखिल दीपदीप से दीप्ति hmm. சரி இது வந்து முதல்ல லாஸ்ட் லைனை பார்ப்போம் சா அந்த நிகில தீப தீபசிய அந்நரூபா வர்த்திகி ஏவ உஷ்ணத்விஷா தீப்திகி வஹ சுகயத்து உஷ்ணத்விஷா தீப்திகி உஷ்ணமான ட்விட்டன காந்தி அப்படியே சூடான காந்தியை கொண்டவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னா இப்ப யாரு சூரியன் இல்லையா சூரியனானவன் உங்களுக்கு அல்லது சூரியனுடைய தீப்திகி பிரகாசமானது உங்களுக்கு உங்களை சுகையது சரியா மெயின் சென்டென்ஸ் அதுதான் நமக்கு அந்த பேர்பட்ட சூரியனுடைய ஒரு பிரகாசமானது தீப்திகி காந்திங்கிறது உங்களுக்கு சுகத்தை அளிக்கட்டும் வஹா சுகையது அந்த காந்தி அப்படின்னா நிகில துவீப தீப அந்நரூபா வர்த்திகி ஏவ நிகில முழு உலகத்தினுடைய நிகில துவீப எல்லா துவீபம்னா இது அஹ் அந்த எல்லா அந்த துவீபம் எல்லா தீபங்களுக்கும் இப்ப உலகம் எடுத்துட்டோம்னாலே சப்த பேரு ஏழு தீபங்களா இருக்கக்கூடியவள் தான் இந்த வசுந்தரா நிழில நிகில நாம் எல்லா தீபங்களுக்கும் பிரகாசமாக இருப்பதன் காரணமாக இந்த சூரியன் வந்து அந்ய ரூபா விலக்ஷனா வர்த்தகி ஏதோ சூரியன்கிறது அந்த அந்த திரி மாதிரி வச்சுக்கோங்க அதுல இருந்து வரக்கூடிய சூரியனுடைய காந்தி தான் திரியில இருந்து வரக்கூடிய ஜுவால இங்க வர்த்திகின திரி உம் சோ அந்நூபா விலக்ஷனா வர்த்திகி ஏவ இந்த சூரியனானவன் இந்த முழு உலகத்துக்கும் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாறுதலான திரியா இருக்கான் அப்ப என்ன நம்ம ரெகுலரா வழக்கேத்தறதுக்கு உபயோகப்படுத்துற திரிய காட்டிலும் இந்த சூரியன் வந்து வேற விதமான ஒரு திரி விலக்கணம்னா என்னன்னே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு திரி அங்க இருக்கு மேல உலகத்துக்கே பிரகாசத்தை கொடுத்துட்டு இருக்கு அந்த பிரகாசம் அந்த பிரபாவம் சூரியனுடைய பிரபாவமானது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கட்டும் சரியா இப்ப முன்னாடி இருக்கிறதுல இருந்து வருவோம் எப்பேற்பட்ட பிரகாசங்கிறதுக்கு தான் முன்னாடி இருக்கக்கூடிய வர்ணிப்பு வர்ணனை எல்லாமே உதய ரய அபாய வாயோகோ அபி நம்ம இங்க ஆத்துல ஏத்துற வழக்கு வந்து இப்படி வந்து ஒரு ஒரு கைய ஆட்டினோம்னா கூட அந்த வழக்கு அணைஞ்சுடுறது ஆனா அந்த சூரியன் சூரியனுங்கிற ஒரு திரியில இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் இருக்கே கல்ப அபாய கல்பம் முடிவில் வரக்கூடிய பிரளய காலத்துல இருக்கக்கூடிய வாயுவினால கூட அணைக்க முடியாத ஒரு பிரகாசம் கல்ப அபாய வாயோஹோ அபி யா சாமியா அந்த வாயு வாயுவனால் கூட அல்லது வாயுவனிடமிருந்து வாயுவனுடைய சாம்யான சமி சமித்தும் யோக்யா சமயிதும் யோகியா அத வந்து வாயுவினால கூட அணைக்க முடியாத ஒரு தன்மையை கொண்ட ஒரு பிரகாசம் அது எப்பேற்பட்ட வாயுன்னா அந்த வாயுவுக்கு போடுறார் அதய உதய படிக்கிறேன் அதய ரய வாயுவானது அதய ரய அதனுடைய வேகம் எப்படி இருக்குன்னா ரயன்ன வேகம் அதய தயவே இல்லாத ஒரு வேகம் அதுக்கு இருக்கு நம்ம வந்து சில சமயம் நம்ம வேகமா காரியம் பண்றச்சு மத்த ஏதாவது விழுந்துற போறதோ இல்ல நம்ம சரீரத்துக்கு ஏதாவது அடிபட்டுருமோ அப்படின்னு ஒரு தயவுக்குனால நம்ம வந்து ஃபுல் ஸ்ட்ரெங்க்ல நம்ம பண்ண மாட்டோம் நிறைய விஷயங்கள் ஈவன் இந்த இந்த ஃபைட்டுல எல்லாம் கூட பாத்தோம்னா இந்த காம்படிஷன் ஃபைட்ல எல்லாம் பாக்சிங் ஃபைட்ல எல்லாம் பார்த்தோம்னா கூட ஃபுல் ஸ்ட்ரெங்க்ல யாரும் வந்து இதுவா பண்ண மாட்டா பிகாஸ் இன்னொருத்தன் வந்து ஹர்ட் அங்க ஒரு ஒரு குட்டி கம்பேஷன் ஒன்னு இருக்கும் லைஃப் அங்க இங்க வந்து வாயு என்ன முழு உலகத்தையும் வந்து அழிக்கணும் அவன் வந்து தயாரா இருக்கக்கூடியவன் அப்போ அவனுடைய வேகம் எப்படி இருக்கும் துளி கூட ஒரு கம்பேஷன் தயவே இல்லாத கருணையே இல்லாத மிக வேகமாக இருக்கக்கூடிய அந்த வாயு அது என்ன பண்றதுன்னா கஷ்மாதரம் தலதி பெரிய பெரிய பர்வத்தங்களை கூட தளத்தி உடைக்கிறது தன்னுடைய உடைக்குலாத அதய ரய வேகத்தினால் உடைக்கின்ற உடைக்கின்றவனாக இருக்கக்கூடிய கல்ப அபாய வாயோகோ கல்பம் முடிவில் அபாயம்னா முடிவு பிரளையல் பிரளய காலத்து வாயோகோ வாயுவினுடைய வாயுவினால் அபி வாயுவினால் கூட யா எந்த ஒரு தீப்தி பிரகாசமானது நோ ஷாம்மியா வந்து அழிக்க முடியலியோ முடியலை ஏடா முதல்து காட உத்கீர்ன உஜ்வல அஹனி அகனி நரைகிதானோ தமக் கஜ்சலேன அகனி கால வேலையில் காடமான நல்ல அப்படித்திக்கு இருக்கக்கூடிய உத்கீர்ண வெளிவருகின்ற உஜ்வல ஸ்ரீஹி அப்படியே இப்ப தளதளா வந்து அந்த சூரியன் வந்து தகிக்கிறான் அப்படியே ஒரு ஒரு செல்வம் உஜ்வலம்னா பிரகாசத்தினுடைய செல்வம் பொருந்தினவனான பொருந்தினதாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் சூரியனுடைய பிரகாசம் அது எப்படி இருக்குன்னா தமகாங்கிற கஜ்ஜலம் அதனால இல்லாமல் இருக்குன்னா சுத்தமா எங்கேயுமே சூரியன் எப்படி இருக்கான் முதல்ல வந்து வாயுவினால அழைக்க முடியல அடுத்தது கால வேளையில வந்து அந்த சூரியன் பிரகாசமா இருந்துட்டு இருக்கிறச்சு ஒரு ஒரு விட்டு கூட வந்து அங்க இருட்டுங்கிறது கிடையாது இங்க வழக்கு எடுத்துட்டோம்னா இந்த வழக்கு அஹ் யதா யதா அஹ் தீபயத்தி அஹ் ததா ததா கஜ்ஜல மலினமேவ உத்ம மத்தின்னுட்டு சுக்குனா வரும் அதுல வந்து சொல்லுவார் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த லக்ஷ்மி கொழுந்து விட்டு எரியடாலோ ஐஸ்வர்யம் செல்வம் நம்மள்ட்ட கொழுந்து விட்டு எரியறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அந்த சூட்டு இருக்கே அந்த மையாட்டம் வந்து கீழே வந்து இந்த கறி கரிய வந்து கறிங்கிறது வந்து மலினம் நம்ம வந்து கெட்ட செயல்ல நம்ம வந்து அவ்வளவு தூ அவ தூண்டுறான் நம்மள அப்படின்னு பேர் சுக்கராசர் சந்திரா வீடனுக்கு இங்க வந்து ஒரு வழக்குக்கு வந்து எரிய எரிய கீழே அந்த திரிய அழிஞ்சுட்டே வரும் கருப்பு வெள்ள வந்துட்டே இருக்கும் அந்த கருப்புக்கு வந்து கஜ்ஜலம்னு பேரு தமஹ கஜலம்ங்கறச்சே இங்க வந்து தமசுங்கிறது தான் இருட்டுங்கறதுதான் இருட்டுங்கிறது தான் இந்த ஒரு வழக்குக்கு இத்தூண்டு வழக்குக்கே இவ்வளவு வந்து கறி வரச்சே வெள்ள இப்பேற்பட்ட வழக்குக்கு வரணுமோ இல்லையோ ஆனா துளி கூட தமசுங்கிறது இல்லை

மசுங்கிற கச்சல கஜலம் இல்லாதவளாக தான் இருக்கா இல்லை என்பது இல்லைங்கிற மாதிரி அது வந்து ஒட்டி மாட்டேங்கிறது ரெண்டு நெகட்டிவ் போட்டு ரெண்டு நெகட்டிவுக்கு இல்லைங்கிற சோ அந்த ரெண்டு நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆயிடுறது அப்போ இல்லைன்னு தான் அர்த்தம் கரெக்ட் சோ தமக்க ரஹிதா அப்படின்னு சொல்லணும் ந ந

பிராப்த உற்பத்தி ந மோஷம் உஷ்ண வஹ பிராப்தம் உத் பதங்காது பிராப்த உற்பத்தி யா புனா மோஷம் ந உபகதா பதங்காத்து பதங்கா ந இங்க வந்து சூரியன் சூரியன் பேர்ந்து வந்திருக்க கூடியதுதான் இந்த கிரணங்களினுடைய ஒரு தீப்தி பிரகாசம் இதுல எவ்வளவு தூரம் சூரியன் டேர்ந்து வந்திருக்கக்கூடிய கிரணம் வரக்கூடிய பிரகாசம் அப்படிதான் இங்க கம்பேர் பண்ற சூரியன் ஒரு அகல் அதுல இருக்கக்கூடிய வர்த்திங்கிறது கிரணம் அந்த கிரணத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம் தான் இங்க அகல் திரி ஜோதி அப்படி எடுத்துக்கோங்க ஆமா ரெண்டு சைடு எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அகல் சூரியன் அதுல இருக்கக்கூடிய வர்த்தி இந்த பக்கம் வந்து கிரணம் அந்த வர்த்தி அதாவது திரியில இருந்து வரக்கூடிய பிரகாசம் இங்க வந்து கிரணத்திலிருந்து இருந்து வரக்கூடிய பிரகாசம் மூணாயிடுதா அதனால பதங்காது ந புனகா உப் பதங்காது பிராப்த உற்பத்தி சூரியனிடமிருந்து உங்களுக்கு வந்து உற்பத்தி ஏற்பட்ட பொழுதிலும் மோஷம் ந உபகதா மோசம்னா நிர்வாணம் அது அணைவதில்லை சூரியன் வந்த காரணத்தினால அது அணையறது இல்ல இது வெறும் இத்திரும் ஒரு அக்னி ஒரு வத்தி குச்சியை ஏத்தி நம்ம வந்து வைக்கிறோம் அந்த வழக்குல சி அந்த வழக்க பத்தி மென்ஷனே பண்ணாத இவர் இங்க வந்து கம்பேரும் பண்ணாத ஸ்லேஷையாமும் சொல்லாத அது அப்படியே வந்து வெறும் வெத்திரேக்கமா முடியறது உங்களுக்கு பேர்பட்ட ஒரு வர்த்தி அந்த கிரணமானது ஒரு அந்நரூபா ஒரு விலட்சணமான ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு திரி போல இருக்கு திரியா இருக்கு இந்த கிரணம்ங்கிறது சா நிகில தீப தீபசிய வர்த்திகி ஏவ இது ரொம்ப விலட்சணமான ஒரு திரி உஷ்ணத்விஷகா அந்த சூடான கிரணங்களினுடைய தீப்திகி பிரகாசமானது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் இதுல வந்து ஸ்லேஷ ஸ்லேஷோபமா வத்திரிக வத்திரேக்கம் இங்க வந்து ஸ்லேஷையும் இல்ல சாமிய பிரபஞ்ச பிரதிபா சொல்லலை ஆமா இது மாதிரி இதுன்னு சொல்லவே இல்ல அதாவது நம்ம ஆத்துல பாக்குற அகல் மாதிரி இருக்கு சூரியன்னு சொல்லல அவனுடைய அந்த கிரணம் வந்து இந்த திரி மாதிரி இருக்குன்னு சொல்லல அந்த தீப்திகிங்கிறது இந்த ஜுவால மாதிரி இருக்குன்னு சொல்லல சோ உபமாவும் இல்லை எல்லா வேர்டுமே உங்களுக்கு வந்து சூரியனுக்கு பர்ஃபெக்டா போறது சூரியனுடைய பிரகாசத்துக்கு பர்ஃபெக்டா போறது எங்கேயுமே உங்களுக்கு வந்து டபுள் மீடிங் கிடையாது சாமிய பிரபஞ்ச பிரதிபாதனம் வினைவியதிரேகா தர்ஷிதா இங்க இதுக்கு வந்து ஐ திங்க் லோச்சனத்துல இது கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால அத எடுத்திருக்கேன் சோ இல்லன்னா நான் அத்திர சிலேஷமாத்திராத்து சாருத்வ பிரதீதி அஸ்தி ஜஸ்ட் ஜெனரலா ஒரு விஷயம் சோ இங்க வந்து சிலேஷையினால மாத்திரம் சாருத்துவம் கிடையாது இது ஸ்லேஷசிய வெத்திரேக அங்கத் ஸ்லேஷம் இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஸ்லேஷம் வந்து ரேகத்துக்கு அங்கம்னு சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு வந்து தனி அலங்காரத்தை நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல ஏமம்பிதே விஷய சாமியமாத்தராதபி சுப்பிரதிபாதாது சாருத்வம் ஏவ வெறுமன உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் எப்படின்னா வெத்திரேக்கம் வந்து தனியா இருக்கலாம் ஒரு கம்பேரிசனோட இருக்கலாம் இல்ல ஸ்லேஷையோட இருக்கலாம் உங்களுக்கு என்ன பண்ணாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல வரலாம் இது இந்த ரத்தஸ்துவம் நவபல்லவைகில ஸ்லேஷையும் வெத்திரேக்கமும் சேர்ந்து இருக்கு அதனால அது தனி அலங்காரம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுக்காக ஹி ஹஸ் ஜஸ்ட் டைவர்டட் ஃப்ரம் த மெயின் டாபிக் அண்ட் கான் சரியா இந்த ஒரு செக்ஷன் வந்து

ஃபர்ஸ்ட்ல இருந்தது செகண்ட்ல இல்லை ஆமா இப்போ இது थर्ड அதுலயே இல்லை ஆமா சோ ஆக்ரந்தா ஸ்தனிதைஹி விலோசன ஜலானி அஷ்ரந்த தாராம்புபிஹி தத்விச்சேத புவஹாச சோக துல்யாஹ தடித் அந்தர்மே தயிதாமுகம் தவ சசி விருத்தி சமாயேவ

அந்த இதுல வந்து ஆக்சுவலி நான் அத்த ஸ்லேஷமாத்தாது சாருத்வ பிரதிங்கிறது டெக்ஸ்ட்லயே இருக்கு நான் அது வந்து லோச்சனத்துல இருக்குன்னு நினைச்சுட்டேன் முன்னாடி படிச்சேன் இல்லையா இருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்லோகம் வருது சோ அதுல வந்து வெறும்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய இது தெரியும் ஸ்லேஷம் அவசியம் இல்ல அப்படிங்கறதுக்கு சொல்ற உபமா இருந்தாலே போறும் வேணுங்கிற எனக்கு அவசியம் இல்லை அந்த ஸ்லேஷை இல்லாமல் வெறும் உபமாவோட இருக்கக்கூடிய வத்திரேக்கத்துக்கு எக்ஸாம்பிள் இந்த இடம் ஆக்கிரந்தா ஸ்தனிதை விலோச்சன ஜலானி அசிராந்த தாராம்புபி தத்விச்சேதோகின துல்லியாக தடித் விபிரமஹி இப்ப எனக்கும் உனக்கும் என்ன வந்து ஈக்குவாலிட்டிங்கிறத வந்து சொல்றார் ஹே சகே ஜலதர ஒரு விரகி வந்து பார்த்து சொல்ற ஒரு விரகத்துல இருக்கக்கூடிய ஒருவன் மேகத்தை பார்த்துண்டு சொல்றார் ஆஹ் மே தவ தவஸ்தனிஹி துல்லியாகா என்னுடைய புலம்புதல் நீ வந்து கர்ஜிக்கிறதோட வந்து ஈக்குவலா இருக்கு என்னுடைய கண்ல இருக்கிற வந்து அசுறு ஜலங்கள் அப்படியே வந்து நான் அழறேன் உனக்கு வந்து மழை மாதிரி இருக்கு நானும் நானும் வந்து பிரிஞ்சு இருக்கேன் நீ வந்து நான் விச்சேத போகாங்கறச்சே நான் வந்து விரகத்தினால ஏற்படக்கூடிய சோக அப்படியே என்னுடைய மனசுல வந்து சோகாக்னி வந்து அப்படியே பயங்கரமா இருந்துட்டு இருக்கு உனக்கும் வந்து உனக்குள்ள நீ வந்து வித்தியுத்துங்கிற ஒரு ஒரு அக்னிய நீ வந்து உள்ளுக்குள்ள இருக்க உன்னுடைய மனசுல என் மனசுல எப்படி எப்படிங்கிற அக்னி இருக்கோ அது போல உன்னிடத்துல வித்யுத்துங்கிற லைட்னிங் லைட்ற ஒரு ஒரு அக்னி ஆனது உன்னுடைய ஹிருதயத்துல இருந்துட்டு இருக்கு அப்போ அந்தர்மே தைதாமுகம் முகம் எனக்கோ மனசுக்குள்ள அப்படியே அந்த பிரிய மனசு வந்து பிரகாசமா இருந்துட்டு இருக்கு என்னுடைய மனசுல உனக்குள்ளையும் நீ வந்து அந்த சந்திரனை வச்சுருக்க சந்திரனை மறைச்சிருத்த இந்த மேகம் சந்திரனை நீ வந்து உள்ளுக்குள்ள இது வந்து சந்திரனை போல இருக்கு எல்லாம் ரைட்டு தான் ஆனா இந்த மேகம் வந்த உடனே வருஷா காலத்துல நமக்கு என்ன தோணும்னா பிரியிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கோமேங்கிற ஒரு விரகம் நம்மள வந்து த தவிக்கும் அப்படியே வந்து நம்மள தகிக்கும் அப்போ இந்த மேகத்தை பார்த்து கேக்குறான்

என்னுடைய புலம்புதல்கள் உன்னுடைய கர்ஜனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த சேர்த்துக்கணும் பக்கத்துல அந்த ஒவ்வொன்னுக்கும் போட்டுக்கணும் சோ மே ஆக்கிரம்தாக என்னுடைய புலம்புதல்கள் தவஸ்தனி தைகி உன்னுடைய கர்ஜனைகளோட துல்லியாகா அஹ் ஒப்பிடுவதாக இருக்கு ஒப்ப இருக்கு ஆஹ் துல்லியமா இருக்கு மே என்னுடைய விலோச்சன ஜலானி கண்ணிலிருந்து வரக்கூடிய அப்படியே அந்த அஸ்ருபாத்தம் வருது அது தவ அஸ்ராந்த தாரா அம்புபிகி துல்லியாக என்னுடைய கண்லேந்து வர ஜலங்கள் ஒன்னிடத்தில இருந்து இடைவிடாமல் வரக்கூடிய தாரா அம்புபிகி அப்படியே மழை கொட்டிண்டே இருக்கு அந்த ஜலங்களோட என்னுடைய கண்ணீர்கள் ஒப்பிடலாம் மே தத் விச்சேத புவகா விச்சேதன விரகம் விரகத்தினால புவகா உண்டானது எது ஷோக சிகிணகா சோக சோகாக்னி எனக்கு அவளிடத்தில இருந்து தத் விச்சேத அந்த பிரியை இருந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால புவகா உண்டான சோகாக்னி இருக்கே அது தவ உன்னுடைய தடித் விப்ரமைகி உன்னுடைய அந்த தடித்துங்கறச்சு வித்யுத் வித்யுத்தினுடைய பலவிதமான சஞ்சலமா அது அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கு உனக்குள்ள அதோட துல்லியாக சமமா இருக்கு மே அந்த எனக்குள்ள ஹிருதயத்துல தைதா முகம் பிரியனுடைய முகமானது பிரகாசமா இருந்துட்டு இருக்காஸ் ஐ கேன்ல இருந்துட்டு இருக்கேன் எனக்கு அந்த பெண்ண வந்து மறக்கவே முடியல தவ சசி உனக்குள்ளேயோ நீ வந்து அந்த சந்திரனை பூர்ணச்சந்திரனை இருக்க ஆவையோஹோ விருத்தி சமாயேவ நம் விருத்தி சமைவ ஆவையோகோ அந்தரமே தைதாமுகம் தவசசி விற்தி சமைவ ஆவையோகோ ஆவையோகோ நம்ம ரெண்டு பேருக்குமே விற்திகி போக்குங்கிறது சமாயேவ ஒரே மாதிரிதான் இருக்கு சமமா இருக்கு தது அப்போ அனிஷம் தினந்தோறும் மாம் தக்துமேவ துவம் கிம் உத்தியத என்னை வந்து எரிக்கிறதுக்கே நீ வந்து தயாரா ஏன் இருக்க கிமர்த்தம்னு அர்த்தம் வேற வேலை இல்லை அப்படிங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே சரி ஆறுதல் சொல்லலாம் மூலியம் இப்ப என்ன எடுத்தீங்க சாமியேன ரெண்டு பேரும் துல்லியம் துல்லியம் துல்லியம்னு சொல்லிண்டே வந்துட்டு நீ என்ன எரிக்கிற விச் மீன்ஸ் யூஆர் இன் அ பெட்டர் பொசிஷன் நீங்க நான் தான் இங்க தவிச்சுட்டு இருக்கேன் நீ தவிக்கல நீ சந்தோஷமா இருந்துட்டு இருக்க நீ என்ன எரிக்கிற பதிலுக்கு அப்படின்னு அங்க டிஃபரன்ஸை காமிச்சு விடுறாரு இல்லையோ அவர் எரிக்கிறான் இவன் எரியப்படுற பொருளா ஆகிறான் ஆகிறான் கரெக்ட் அதுலதான் வத்திரேக்கம் சோ வெத்திரேக்கம்னா தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உபமானம் அண்ட் உபமேயம் ரெண்டு பேரும் ஒன்னா சொல்லிட்டே வரேன் அந்த உபமாவை சடார்னு விட்டுட்டு விட்டு கடைசியில அந்த வெதிரேக்கத்தை காமிச்சு விடுறாரு இங்கேயும் உங்களுக்கு வந்து ரசாபேட்சையா ஆக்சுவலி பாத்தோம்னா இதுதான் அந்த காலே தியாகா இருக்கு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு கரெக்டான சமயத்துல அந்த உபமாவை விட்டுட்டு நீ ஏன் என்ன இருக்கிறேன்னு சொல்லி அந்த கருண விப்ரலம்பத்தை கொண்டு வந்துடுறாரு எல்லையா பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ இதுல வந்து ஸ்லேஷே இல்லடேயே வியதிரேகம் இருக்கே? சாமியமும் இருக்கே. அதாவது உபமாவும் இருக்கே அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றார். சரியா இதோட வந்து அந்த குட்டி டிஸ்கஷன் டைக்ரஷன் ஓவர் ஆயிட்டு அடுத்தது வந்து நாதி nirvahanaishi தாங்கறார். சோ நம்ம எங்க பாத்தோம் காலேச ગ્રஹண தியாகோ நம்பர் ஒன் இது ஃபர்ஸ்ட் வந்து விவக்ஷா தத்பரத்வேன நாங்கித்வேன கதாச்சனா முதல் இது காலே கிரகணம் பார்த்தோம் அதுக்கப்புறம் காலே தியாக இதுக்கப்புறம் ந அதி நிர்வகண ஈஷிதா நாதி நிர்வகண ஈஷிதான என்ன அதி நிர்வ ரொம்ப தூரம் அதை இழுத்துட்டு போகக்கூடாது அதை எங்க வேணுமோ அத அந்த அளவுக்கு தான் உபயோகப்படுத்தணும் அத ரொம்ப போட்டு ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரசாபாசம் ஆயிடும் இல்ல ரசபங்கம் ஏற்பட்டுரும் அந்த மாதிரி ஒரு இடத்தை எடுத்து காமிக்கிறாருங்க ரச நிர்வகண ஏகதான ஹிருதயா ரசத்தை நிர்வகனம் காண்பிக்கணும் அப்படிங்கறதுல ஏகதான ஹிருதயா உன் ஒருங்கிணைத்த மனதை கொண்டவரான ஒரு கவி யா எம் எந்த அலங்காரத்தை அத்தியந்தம் நிர்வோடும் ந இச்சதி ரொம்ப அப்படியே அஹ் அதை முழு அதை வந்து இழுத்துண்டு போய் முழுக்க முடிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது ஏன் ரசத்துக்கு வந்து உபயோகமா இது பண்ண கூடாது சரியா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றார் கோபாத் கோமல லோல பாகு லதிகா பாசேன பத்வா திருடம் நீத்வா வாச நிகேதனம் தைதையா